தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தமிழகத்தில் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டத்தின் மூலம் கர்ப்பிணிகளுக்கு 14,000 ரூபாய் ரொக்கம், 4,000 ரூபாய் மதிப்புள்ள ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கப்படுகிறது. பிரதம மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா திட்ட நிதி பங்களிப்புடன் இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. தமிழகத்தில் கடந்த 3 ஆண்டுகளாக 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட கர்ப்பிணிகளுக்கு நிதியுதவி கிடைக்கவில்லை என புகார் எழுந்துள்ளது. பாதிக்கப்பட்டுள்ள சில கர்ப்பிணிகளிடம் கேட்டபோது அவர்கள் கூறியதாவது, கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய காசு இனி வரல. ஏன்னா நாங்கள் இப்போ ஆவணங்கள் கேட்டு அதை எதுன்னு ஆதார் கார்டு கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்கங்கிறாங்க, கொடுத்தாங்க. முத்துலட்சுமி ரேட்டுங்கன்னு சொல்கிறவங்களுக்கு வந்து பணம் கொடுக்க சொல்லி சொல்லியிருந்தாங்க, அதுக்கு கொடுத்தாலும் இப்போ வரல. ஃபஸ்ட்டு வந்து இந்த 2-3 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தா, 4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா 12,000 வந்துட்டு இருந்துச்சு, 15,000 வந்துட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தா 2,000 வருது, அதுவுமே வரமாட்டேங்குது. ஒவ்வொரு நேரம் என்ன சொல்கிறாங்க, அங்கே போய் கேட்டால் பால்வெளியில் கேட்டால் பேங்க்கில் போய் கேளுங்க, பேங்க்கில் கேட்டால் இங்கே கேளுங்கங்கிறாங்க. ஆனால் கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி வரமாட்டேங்குது, எதனாலையும் தெரியல. மாநில அரசு இந்த உதவித்தொகையை நிறுத்தி வச்சதுனால இப்போ கர்ப்பிணி பெண்களுக்கு பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு உண்டான ஊட்டச்சத்து கொடுக்கறதும் அந்த குழந்தைங்களுக்கு உண்டான விளையாட்டு இதெல்லாம் கொடுக்கறதும் ரொம்ப பெருசாக பாதிக்கப்படுது. இதனால் குழந்தைங்க வந்து பாதிக்கப்படுறாங்க, பெரிய அளவில் வளர்கிற குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா இதனால் பாதிக்கப்படுறாங்க. மாநில அரசு உடனடியாக இந்த உதவித்தொகையை ஒவ்வொரு கர்ப்பிணி பெண்களுக்கும் கொடுக்கணும், இது ஒரு பேருதவியாக இருக்கும். இதை நிறுத்தி வைக்கிறதுனால கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. மத்திய அரசு கொடுக்குற நலத்திட்டங்களை இவங்களால ஏன் கொடுக்க முடியலன்னு தான் கேட்குறோம். இப்போ ஏன் கொடுக்க முடியல இவங்களால? இப்போ கொடுத்தா அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு அது ஒரு உதவியாக இருக்கும்ல? அந்த கர்ப்பிணி பெண்கள் குழந்தைங்களை வளர்த்துருக்கும் ஒரு ஆஸ்பத்திரி செலவுக்கும், அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி அந்த குழந்தைங்களுக்கு உடல் ரீதியாக அந்த பெண்கள் பாதிக்கப்படுறதுக்கும் அந்த குழந்தைங்கள் அந்த பெண்கள் வந்து அந்த உதவித்தொகை பேருதவியாக இருக்கும். அதனால் இந்த மத்திய மாநில அரசு வந்து கண்டிப்பாக இந்த உதவித்தொகையை நிறுத்தாமல் ஒவ்வொரு கர்ப்பிணி பெண்களுக்கும் கொடுக்கணும்னு சொல்லி கோரிக்கையை நாங்கள் கேட்டுக்கிறோம். ரெண்டாவது பையன் பிறந்தக்கா, பரியாசில் பிறந்தான். இன்னும் ரெண்டாவது ஊசி போட்டு வந்தேன், இப்போ தான் வந்தேன். பணம் எதுவுமே ஏறலை, கவர்மெண்ட்லேருந்து எந்த பணமும் ஏறவே இல்லை. ஒரு கூடை மட்டும் தான் கொடுத்தாங்க. ஜனவரி மாதம் பிறந்தான், ஜனவரி பொங்கலப்போ பிறந்தான். நான் ஒரு பணம் கூட ஏறலை, பேங்க் அக்கௌண்ட்டு இதான் கொடுத்துருக்கேன். யாருக்கு வரல தெரியல, என்னான்னு தெரியல. எனக்கு வேணால் வரல, இன்னும் மொதல் பையனுக்கு வரல. ஒரே ஒரு கா மட்டும் எரிச்சா அப்புறம் ஏறலாம். இது வரைக்கும் ஒரு 2.5 லட்சம் பேருக்கு மேலே பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தற்போது டிவிலையும் பார்த்தோம், நியூஸ்லேயும் பார்த்தோம். ரெண்டாவது பரவாயில்ல, இப்போல்லாம் சோஷியல் மீடியாவில் நிறையா தகவல் அப்டேட் கொடுத்துட்டே தான் இருக்காங்க மக்களுக்கு. முத மாதிரி இருந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அப்டேட்டு சோஷியல் மீடியாவில் வந்துகிட்டே இருக்குது. அதை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 2.5 லட்சம் பேருக்கு மேலே கர்ப்பிணி பெண்களுக்கு பணம் வரலன்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா மாநகராட்சி ஆஸ்பத்திரியாக இருந்தாலும் சரி, ஜிஹெச்சாக இருந்தாலும் சரி, அங்கே இருக்க கர்ப்பிணி பெண்கள்கிட்ட கேட்டிங்கன்னா இன்னும் பல விவரங்களான இந்த தகவல் தெரியும். இந்த அரசு இந்த பெண்களுக்கு, கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த பணம் கொடுத்தா நல்லாயிருக்குன்றது என்னுடைய கருத்து. எல்லா கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் அரசு உதவித்தொகை ஏறதாக சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் குழந்தை பிறந்தால் தான் உதவித்தொகை ஏறுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. என் குழந்தை முத குழந்தை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் செக் பண்ணோம், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் பிள்ளைங்க பெற்றெடுத்தோம். ஆனால் வந்து உதவித்தொகை வந்து 2 தவணை தான் ஏறுச்சு. அதுக்கப்புறம் ஏறவே இல்லை, ஒருங்கா போய் நடவடிக்கையும் எடுக்கவும் இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில். ரெண்டாவது வருஷம், 4 வருஷம் கழித்து தான் 2வது பிள்ளையும் பிறந்தது. அதுவும் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் செக் பண்ணோம், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் டெலிவரி ஆச்சு. ஆனால் வந்து அதுக்கு அந்த பிள்ளைக்கு 2 தவணை தான் ஏறுச்சு. அதுக்கப்புறம் போய் கேட்டோம், ஏறும் ஏறும்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க, இன்னொரு வரைக்கும் ஏறவே இல்லை. பிள்ளைக்கு வந்து 5 மாதம் வரையும் ஊசி போட்டோம். சரிம்மா, உங்களுக்கு மாதம் 2 மாதத்துக்கு ஒரு அரசு கொடுக்குற பணம், கர்ப்பிணிக்கு பணம் எதுவும் வரல? மருந்தெல்லாம் வருதா? மருந்து கிட்டெல்லாம் கொடுத்துருக்காங்களா? பணம் வந்து வரல. கிராமிலேருந்து வர இரத்தநாயகம்பட்டி ஹாஸ்பிட்டல், மாத்திரை மருந்தெல்லாம் வருது, ஏன்னா பணம் வரலனே. கேட்டோம்னா அந்த ஏறுதுக்காக என்ன ஏற மாட்டேங்குது, 8 மாதம் ஆச்சுனேன்.